மைக் டாக்டர் தமிழ் உங்களை வரவேற்கிறேன். சென்னையிலேருந்து ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர். டிவிஎஸ் ஜூபிட்டர் மொத்தம் இல்லை, எல்லா வண்டியும் ஸ்கூட்டர் டைப் மாடல் வண்டியில் பேக் வீல் எப்படி கழட்டலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. இப்போது இந்த நெட்டு வந்து வீல் நெட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும், அதை நம்ம எப்படி கழட்ட போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டே ராடு, நம்ம ஹெட்செட்டு, பேசர் வண்டி இந்த மாதிரி வண்டி விற்கலாம். இந்த ஸ்டே உள்ள வரும் இந்த பைப்பு, இல்லைன்னா இந்த சைஸ்க்கு ஒரு பைப் எடுத்துக்கோங்க. பைப் எடுத்துக்கின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இதை இங்கே முட்டு கொடுத்துட்டு இதை அப்படியே நேராக இந்த இன்ஜினில் இந்த இடத்துல கரெக்டாக முட்டு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஜின் கேஸும் உடையாது, போல்டோ எவ்வளோ டைட்னாலும் லூஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்குதுன்னு தெரியும். இப்போ நான் லூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பிட்ராட் போட்டுப்போம். பிட்ரு போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பைப் வச்சுன்னு போட்டுட்டு இப்போ லூஸ் பண்ண போகிறோம். ஈஸியாக எவ்வளோ டைட் இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக லூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ லூஸ் பண்ணியாச்சு, இப்போ டைட் பண்ணி காட்டுறேன். டைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மேல் சைடு இந்த பைப்பை, இந்த பைப்பு வந்து இந்த மாதிரி மேல் சைடில் வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்க வேண்டியதான். கரெக்டாக அந்த சைலன்சர் அந்த ஃபிட்டிங் ஆண்ட வைக்கணும். இப்போ டைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வச்சு இந்த ஃபிட்டிங் ஆண்டை தான் மெயினாக வைக்கணும். வச்சுட்டு இப்போ டைட் பண்ணலாம். போட்டு அவ்வளோதான். இந்த முறையில் தான் நம்ம டைட் பண்ணோம், இந்த முறையில் தான் நம்ம செய்யணும். அப்புறம் இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஃப் பேசர் வண்டிக்கு ஸ்டேயில் வர பைப் இது, அப்படி இல்லைன்னா R15 அதுக்கெல்லாம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பைப் வாங்கினேன். இது ஒரேடி ஸ்கேலு, இதை அளந்தோம்னா கரெக்டாக 7.75 இருக்கும். வேறு ஏதாவது சாதாரண பைப் வாங்கி கூட 7.75 கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வச்சு டைட் பண்ணலாம், சரியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க, ஈஸியான முறையில் வேலை செய்யலாம். நன்றி நண்பர்களே. சென்னை பெரம்பூர்லேருந்து ஆனேன்.